Hi friends, hello, vanakkam. Welcome to my channel Kavi Dream Log. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் உப்பு சீடை ரெசிபி பண்ண போறோம். அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. அரிசி மாவை வறுத்துக்கலாங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். மாவோட கலர் சேஞ்ச் ஆகவும் கூடாது, கறிகளும் கூடாதுங்க, அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். நம்ம வறுக்கும் போது மாவில் இருக்க அந்த ஈரப்பதம்லாம் போயிருங்க. நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மாவு கரெக்டான பதத்துக்கு வறுத்துருக்கோமா அப்படின்றத எப்படி செக் பண்ணான்னு நான் காமிக்கிறேங்க. மாவு எடுத்து வரைஞ்சி பார்த்தோம்னா கோலமாவு பதத்துக்கு இருக்குங்க. இதுதான் கரெக்டான பதங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பை வறுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க. உளுந்தம்பருப்பு மாவு 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை நம்ம சளிச்சிடலாம். பாருங்க, எல்லாத்தையும் சளிச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்க இந்த தூளெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் வெள்ளை எள், நீங்கள் கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாங்க. அன்சால்ட்டட் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு பட்டர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, நல்லா பிசைஞ்சாச்சு. நியூஸ் பேப்பர் இல்லைன்னா கிளாத் ஏதாவது கீழே விரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிடலாம். ரொம்ப பெரிய பெரிய உருண்டையாக உருட்ட வேணாங்க, அப்புறம் வேகாது. நியூஸ் பேப்பரில் 10 நிமிஷம் இதை அப்படியே இருக்கட்டுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. உருண்டை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம உருண்டையெல்லாம் சேர்த்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ண வேணாங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணோம்னா வெளியே வந்து செவந்துடும், உள்ளே வந்து மாவு வேகாது. குறைஞ்சது ஒரு பேட்ச் வேகிறதுக்கு 10 நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க. குறைஞ்ச தீலே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சீடை வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், உப்பு சீடை நல்லா வந்திருக்குங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டாக கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் உப்பு சீடை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.